Hello children, a fantastic greetings to one and all. Welcome back to the English session. Already we have learned so many grammatical topics with interesting pictures, right? So today in this video, we are going to learn the topic collective nouns, right? So we have learned what is noun, right? Previous videos as well, previous class also, you have learned about nouns, naming words, right? So today we are going to learn the type, one of the types, collective nouns, right? So what is the mean by collective nouns? So let me see that with pictures. We are going to learn collective nouns. Are you ready? Yes, I hope you all are. Very interesting to learn about this topic. Let me see the pictures first as well. Before we have to see the picture, we should know about what is collective noun, right? So collective noun in the sense, collective nouns are group of names for a group of people, animals or things. So collective nouns அப்படின்னு நாம பார்க்கும்போது ஒரு சாதாரணமா நாம என்ன சொல்லுவோம் நேமிங் வேர்ட்ஸ் அப்படின்னு சொன்னா சிங்குலர் ப்ளூரல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருப்போம். ஒரு நேம் ஆஃப் த பர்சன், நேம் ஆஃப் த திங்ஸ், நேம் ஆஃப் த பிளேஸ் எல்லாமே வந்து நமக்கு நேமிங் வேர்டு, ரைட்? சோ தட் ஆர் கால்ட் நவுன்ஸ். சோ கலெக்டிவ் நவுன் அப்படின்றது என்னன்னு பாத்தீங்கன்னா குரூப் நேம்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு குரூப் ஆஃப் பீப்புளா இருக்கலாம், அல்லது குரூப் ஆஃப் அனிமல்ஸா இருக்கலாம், அல்லது குரூப் ஆஃப் திங்ஸா இருக்கலாம். அதோட நேமை தான் நாம என்ன சொல்லுவோம், கலெக்டிவ் நவுன் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? சோ கேன் யூ கேட்ச் மை பாயிண்ட் வாட் ஐ எம் டெல்லிங் யூ? கலெக்டிவ் நவுன்ஸ் ஆர் குரூப் நேம்ஸ் ஃபார் எ குரூப் ஆஃப் பீப்புள், அனிமல்ஸ் ஆர் திங்ஸ். ஸோ ஒன்ஸ் அகெயின் ஐ டெல் யூ, கலெக்டிவ் நவுன்ஸ்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா சிங்குலர், அதாவது ஒரே ஒரு பொருளுக்கோ அல்லது அதாவது ஒவ்வொரு நேமும் இண்டிவிஜுவல் நேமை தாண்டி ஒரு குரூப்பாக நாம ஒரு நேம் இருந்தது, குரூப் ஆஃப் பீப்புளாக இருக்கலாம், அனிமலாக இருக்கலாம், அல்லது திங்ஸாக இருக்கலாம், அதுக்கு நாம ஒரு நேம் வச்சிருப்போம் இல்லையா, அதை தான் இங்கே கலெக்டிவ் நவுன் படிக்க போகிறோம், ரைட்? ஏ கலெக்டிவ் நவுன்ஸ் A collective noun begins with a capital letter only when it is the first word of a sentence. So collective noun, நம்ம naming words ல capital letter ல இருக்கும்னு பார்த்துப்போம் இல்லையா, அது collective noun-அ பொறுத்த வரைக்கும் எப்போ அப்படின்னா beginning the sentence-ல மட்டும்தான் நாம என்ன யூஸ் பண்ணுவோம், collective noun-அ வந்து கேபிட்டலாக யூஸ் பண்ணுவோம். அதர் தென் தட் வி ஷுட் நாட் யூஸ் அஸ் அ கேபிட்டல் லெட்டர் இன் collective nouns in the sentence, right? So wherever we are using the collective noun, we should not mention as a capital letter. We should not use the starting letter, begins with the capital letter. எங்க நம்ம சென்டென்ஸோட ஸ்டார்டிங்ல யூஸ் பண்ணா மட்டும்தான் என்ன யூஸ் பண்ணோம், கேபிட்டல் லெட்டரா யூஸ் பண்ணோம். சரியா? So let me see the collective nouns with pictures. The first thing, we'll learn the collective noun for some more groups here. So, என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொன்னா ஒரு group of things, group of person and group of animals, அதுக்கெல்லாம் நாம என்ன collective நேம் வச்சு சொல்றோம் அப்படின்றத நாம இப்ப பார்க்க போறோம், ரைட்? ரெடி? The first one, what is that? Army of soldiers. So, army of soldiers அப்படின்னு பார்க்கும்போது நாம group of soldiers சேர்த்து தான் என்ன சொல்லுவோம், ஆர்மி அப்படின்னு சொல்லுவோம். அப்ப ஆர்மி அப்படின்றது என்னது, ஒரு கலெக்டிவ் நவுன். ஏன் அப்படின்னு சொன்னா ஆர்மி அப்படின்றது ஒரே ஒரு ஆள் கிடையாது, இருக்க எல்லாருக்குமே தரைப்படை, நம்ம என்ன சொல்லுவோம், ஏர்ஃபோர்ஸ், சி ஃபோர்ஸ், அதுக்கப்புறம் நாம இருக்கக்கூடிய ஆர்மியில இருக்கக்கூடிய எல்லா டிவிஷன்ஸும் சேர்ந்து தான் நம்ம ஆர்மி அப்படின்ற ஒரு ஒரு அமைப்பை வந்து உருவாக்கியிருக்கோம் இல்லையா. ஸோ ஆர்மி அப்படின்றது என்னது, ஒரு கலெக்டிவ் நவுன். லெட் மீ சி த நெக்ஸ்ட் பிக்சர். Crowd. So, crowd of people. Crowd of people. ஒரே கூட்டமா இருக்கு அப்படின்னு சொல்லுவோம். நான் எங்கேயாவது சந்தைக்கோ இல்ல கோயிலுக்கோ போனோம் அப்படின்னு சொன்னா பயங்கர கூட்டமா இருந்துச்சு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. சோ கூட்டம் அப்படின்றது crowd. சோ crowd அப்படின்றது என்ன, group of people. ஒரே ஒரு ஆள் நிற்கும் போது க்ரௌடா இருக்கு அப்படின்னு நம்ம சொல்ல மாட்டோம், ரைட்? ஒருத்தர் ரெண்டு பேர் இருந்தா அதை க்ரௌடுன்னு நம்ம சொல்ல மாட்டோம் இல்லையா. சோ நிறைய பேர் இருந்தா மட்டும்தான் அது க்ரௌட் அப்படின்னு சொல்றோம். சோ அப்ப அந்த க்ரௌட் அப்படின்றது என்னது, ஒரு கலெக்டிவ் நவுன். த நெக்ஸ்ட் ஒன், கிரேப்ஸ். சோ கிரேப்ஸ் அப்படின்றது சாதாரணமா கிரேப்ஸ் அப்படின்றது ஒரே ஒரு இதுதான், பஞ்ச் ஆஃப் கிரேப்ஸ் அப்படின்றது நாம அந்த திராட்சை கொத்து இருக்கு இல்லையா, சோ திராட்சை கொத்து அப்படின்னா அந்த மொத்தமா இருக்கும், அதுல பிக்சர்ல பாருங்க எவ்வளவு அழகா பெருசா இருக்குதுன்னு, அதுதான் வந்து பஞ்ச் ஆஃப் கிரேப்ஸ், ரைட்? சோ நாம ஒரு சாதாரணமா ஒரு சிங்குலர் நேமா சொல்றதை விட அது மொத்தமா சேர்ந்தா அதற்கு இன்னொரு பேர் சொல்லுவோம். இப்ப சோல்ஜர் அப்படின்னா என்ன அர்த்தம்,
ஆர்மியில் வேலை பார்க்குற ஒரு சோல்டர் சோல்ஜர் அப்படின்னு சொல்லுவோம். அதே கோர்ஸ் நிறைய சோல்ஜர்ஸ் சேர்ந்தால் ஆர்மி ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அந்த ஆர்மி ஃபோர்ஸ் அப்படின்றது கலெக்ஷன் ஆஃப் சோல்ஜர்ஸ். ஸோ சோல்ஜர்ஸை கலெக்ஷன் இது பண்ணுறதுனால அதை என்ன சொல்லுவோம், ஆர்மி அப்படின்னு சொல்கிறோம், ரைட்? The next one, look at the picture, trees, right? So trees அப்படின்றத நாம மொத்தமா என்ன சொல்லுவோம், ட்ரீ அப்படின்னு சொன்னா சிங்குலர், ட்ரீஸ் அப்படின்னு சொன்னா கொஞ்சம் நிறைய இருக்குது, மொத்தமா ட்ரீஸ் குரூப் ஆஃப் ட்ரீஸ் அப்படின்றதுக்கு என்ன சொல்லுவோம், கிளஸ்டர் அப்படின்னு சொல்லுவோம், ரைட்? So cluster is a collective noun, group of trees. The next one, group of books. So books என்ன சொல்லுவோம், a library of books அப்படின்னு சொல்லுவோம். So library, ஒரே ஒரு புக்கை லைப்ரரியில் வச்சுட்டு இதை லைப்ரரின்னு சொல்ல முடியாது, ரைட்? ஸோ சோ மெனி புக்ஸ் ஆர் தர் இன் லைப்ரரி, ஸோ தட் இஸ் ஒய் வி ஆர் காலிங் தட் ஒன் லைப்ரரி, ரைட்? ஸோ வி ஹவ் டு மென்ஷன் குரூப் ஆஃப் புக்ஸ் ஆஸ் அ லைப்ரரி ஆஃப் புக்ஸ். ஸோ லைப்ரரி ஆஃப் புக்ஸ்ன்னு என்ன யூஸ் பண்ணோம், நிறைய புக்ஸ் இருக்கிறத நம்ம சொல்லணும். அடுத்தது பஞ்ச் ஆஃப் கீஸ். பஞ்ச் ஆஃப் கீஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஒரே ஒரு சாவி இருந்தால் கீன்னு சொல்லுவோம், ஒரு ரெண்டு மூணு சாவி இருந்துச்சுன்னா கீஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ நிறைய கீஸ் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் என்ன சொல்லுவோம், எ பஞ்ச் ஆஃப் கீஸ் அப்படின்னு சொல்லணும், ரைட்? ஸோ யூ ஹவ் டு கீப் இன் யுவர் மைண்ட் தீஸ் ஆர் த கலெக்டிவ் நவுன்ஸ் வாட் வி ஆர் சீயிங் இன் த பிக்சர்ஸ். ஸோ குரூப் ஆஃப் புக்ஸ்க்கு என்ன சொல்லுவோம், லைப்ரரி. குரூப் ஆஃப் ட்ரீஸ்க்கு என்ன சொல்லுவோம், கிளஸ்டர். குரூப் ஆஃப் நிறைய கீஸ் இருந்துச்சுன்னா அதுக்கு என்ன சொல்லுவோம், பஞ்ச் ஆஃப் கீஸ். த நெக்ஸ்ட் ஒன், look at that next one, right? So what is this, caterpillars, right? So the an army of caterpillars. Caterpillars oda group nariya caterpillars irundhuchna enna solluvom, army of caterpillars appdin solluvom. Adutathu puppies nariya irundhuchna, puppies irundhuchna enna solluvom, a litter of puppies appdin solluvom. Litter of puppies appdin sonna நமக்கு நிறைய நாய்க்குட்டி இருக்கு அப்படின்னு அர்த்தம், ரைட்? த நெக்ஸ்ட் ஒன், குரூப் ஆஃப் ஆன்ட்ஸ். ஸோ அதை என்ன சொல்லுவோம், காலனி ஆஃப் ஆன்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஆன்ட்டோட இருப்பிடத்துக்கு அந்த எறும்பு புற்று இருக்கு இல்லையா, அதை என்ன சொல்லுவோம், காலனி ஆஃப் ஆன்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா நிறைய குரூப் நிறைய எறும்பு இருக்கு இல்லையா, அந்த இடத்துக்கு அந்த இதுக்கு வந்து என்ன பேர், காலனி ஆஃப் ஆன்ட்ஸ் அப்படின்னு பேரு. ஸோ தீஸ் ஆர் த கலெக்டிவ் நவுன்ஸ், ரைட்? ஸோ ஆர்மி அப்படின்றது ஆர்மி ஆஃப் கேட்டர்பில்லர்ஸ் என்னது ஒரு கலெக்டிவ் நவுன், லிட்டர் ஆஃப் பப்பீஸ் என்னது ஒரு கலெக்டிவ் நவுன், காலனி ஆஃப் ஆன்ட்ஸ் என்னது ஒரு கலெக்டிவ் நவுன். ஸோ த நெக்ஸ்ட் ஒன், கவுஸ், ரைட்? ஸோ கவு அதாவது ஹர்டு அப்படின்னு சொல்லுவோம். ஹர்டுனா மந்தைகள் அப்படின்னு அர்த்தம். மந்தைகள் அப்படின்னா என்ன, கால்நடை மந்தை அப்படின்னு சொல்லுவோம். கால்நடை மந்தைனா என்ன, ஆடு மாடு யானை இந்த மாதிரி காட்டு டொமஸ்டிக் அனிமல்ஸாக இருக்கட்டும் வைல்டு அனிமல்ஸாக இருக்கட்டும் குரூப்பாக இருக்கிறத நம்ம என்ன சொல்லுவோம், ஹர்ட் ஆஃப் அப்படின்னு சொல்லுவோம். ஹர்ட் அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம், குரூப் அப்படின்னு அர்த்தம், அதாவது நிறைய அனிமல்ஸ் இருக்கிறத சொல்லுவோம். ஸோ மந்தைகள் அப்படின்னு அர்த்தம், ஹர்ட் ஆஃப் கவுஸ். ஸோ கவு நிறையா இருந்துச்சுன்னா அதுக்கு என்ன சொல்லுவோம், ஹர்ட் ஆஃப் கவுஸ் அப்படின்னு சொல்லுவோம். யானை அதிகமாக இருந்துச்சு, குரூப் ஆஃப் எலிஃபென்ட்ஸுக்கு என்ன சொல்லுவோம், ஏ ஹர்ட் ஆஃப் எலிஃபென்ட்ஸ். ஸோ அடுத்தது என்னன்னு பாருங்க, கங்காரூஸ். ஸோ கங்காரூஸும் குரூப்பாக இருந்துச்சுன்னா என்ன சொல்லுவோம், ஏ ஹர்ட் ஆஃப் கங்காரூஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது இதே மாதிரி என்ன சொல்லலாம், கவுஸாக இருக்கட்டும் கோட்டாக இருக்கட்டும் கோட்ஸ் நிறைய ஆடாக இருக்கட்டும் டாங்கிஸ் கழுதுகளாக இருக்கட்டும் ஹார்சஸ் என்னது குதிரைகளாக இருக்கட்டும் எலிஃபென்ட்ஸ் கங்காரூஸ் இது எல்லாத்தையும் என்ன சொல்லுவோம், நாம ஹர்ட் ஆஃப் ஹர்ட் ஆஃப் அப்படின்னு சொல்லுவோம். ஹர்டுனா என்ன, மந்தைகள் அப்படின்னு அர்த்தம், ரைட்? ஸோ கீப் இன் யுவர் மைண்ட் தீஸ் ஆர் த கலெக்டிவ் நவுன்ஸ் வி ஆர் லேர்னிங் அபவுட் கலெக்டிவ் நவுன். கலெக்டிவ் நவுன்ஸ் மென்ஷனிங் இன் த குரூப் ஆஃப் பர்சன் பிளேஸ் ஆர் சாரி பர்சன் அனிமல்ஸ் ஆர் திங்ஸ் நாட் அ பிளேஸ். பிளேஸ் வந்து குரூப்பாக இருக்காது இல்லையா. ஸோ பிளேஸை தவிர மீதி இருக்கிற நேமிங் வேர்ட்ஸ் எல்லாத்தையுமே என்ன பண்ணுவோம், நாம கலெக்டிவ் நவுனில் வரக்கூடியதை பார்த்துட்டு இருக்கோம், ரைட்? த நெக்ஸ்ட் ஒன், look at the picture, a brood of hens. So brood of hens அப்படின்றது என்ன, கோழியா அதாவது கோழிகள் அதிகமா இருக்கிற கூட்டத்துக்கு என்ன சொல்லுவோம், ப்ரூட் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது பாருங்க, காகம் நிறைய காகமா இருந்துச்சு அப்படின்னு சொன்னா என்ன சொல்லுவோம், மர்டர் ஆஃப் க்ரௌஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ க்ரௌஸ் அப்படின்றத மர்டர் மர்டர் அப்படின்றது என்ன, ஒரு கலெக்டிவ் நவுன், நிறைய காக்காவா இருக்கக்கூடிய கூட்டத்துக்கு பேர் தான் என்னது, மர்டர் ஆஃப் க்ரௌஸ். அண்ட் இது என்னது, உல்ஸ். ஸோ பேக் ஆஃப் உல்ஸ், பேக் அப்படின்றது என்ன, ஒரு கலெக்டிவ் நவுன், உல்ஸ் நிறைய இருந்துச்சுன்னா அதை என்ன சொல்லுவோம், பேக் ஆஃப் அப்படின்னு சொல்லுவோம். நரி கூட்டத்துக்கு பேர் என்ன, பேக் ஆஃப் பேக், ஓகேவா?
அடுத்தது பாருங்க மீன் கூட்டம் மீன்ல கடல்ல வந்து கூட்டம் கூட்டமா மீன் அலையும் இல்லையா சோ அந்த மீன் கூட்டத்துக்கு என்ன யா ஸ்கூல் ஆஃப் ஃபிஷ் அப்படினு சொல்லுவோம் சோ ஃபிஷ் கூட்டத்துக்கு பேர் என்ன ஸ்கூல் அணில் கூட்டத்துக்கு பேர் என்ன ஸ்கரி ஸ்கரி ஆஃப் ஸ்குரில்ஸ் அணில் கூட்டத்துக்கு பேரு ஸ்கரி ஆஃப் ஸ்குரில்ஸ் சோ ஸ்கரி அப்படின்றது என்னது ஒரு கலெக்டிவ் நவுன் ஸ்கூல் ஆஃப் ஃபிஷ் அப்ப ஸ்கூல்ன்றது என்னது ஒரு கலெக்டிவ் நவுன் ரைட் so horses பார்த்தாலே as a troop of horses or monkeys இதெல்லாம் என்ன சொல்லுவோம் நாம horses அப்படினு சொல்லுவோம் சரியா அடுத்து பாருங்க pigeons so pigeons என்ன சொல்லுவோம் a flock of pigeons or birds birds pigeons அதாவது flock flock அப்படின்றது என்ன பறவைகள் கூட்டத்துக்கோ அல்லது புறாக்களின் கூட்டத்துக்கோ என்ன சொல்லுவோம் நாம டக்ஸ் வாத்து கூட்டத்துக்கு என்ன சொல்லுவோம் ஃப்ளோக்ஸ் அப்படினு சொல்லுவோம் ஃப்ளோக்ஸ் அப்படினா என்ன பறவைகள் கூட்டமா பறக்கிறதுக்கு பேர் தான் அது ஃப்ளோக்ஸ் அப்படின்றது ரைட் சோ ஃப்ளோக் அப்படின்றது என்னது ஒரு கலெக்டிவ் நவுன் அடுத்து தேனீக்கள் கூட்டத்தை என்ன சொல்லுவோம் பாருங்க எ ஸ்வார்ம் ஆஃப் பீஸ் ஸ்வார்ம் ஆஃப் பீஸ் அப்படின்றது என்ன தேனீக்கள் கூட்டம் அதாவது பட்டர்ஃப்ளைஸா இருந்தாலும் சரி பறக்கிற இன்செக்ட் எதுவா இருந்தாலும் நாம என்ன சொல்லுவோம் ஸ்வார்ம் அப்படினு சொல்லுவோம் ஸ்வார்ம் அப்படினா என்ன group of bees or butterflies or insects right so flies da nam enna solluvom swarm of bees appdi solluvom adutha paarenga herd of sheep so nama paathaliya herd appdinaale mandigal appdi artham aattu mandai maattu mandai kaalnadai mandai yaanai mandai idellame enna appdina herd appindra meaning da so herd of sheep appindrathu ore collective noun the next one so we have learnt about collective nouns so collective nouns பத்தி பாத்துறோம் என்னெல்லாம் பார்த்தோம் அப்படிங்கறது ஒரு சின்ன ரீக்ளான்ஸ் பாருங்க bunch of grapes பார்த்தோம் library books பார்த்தோம் cluster of trees crowd of man army of caterpillars litter of puppies colony of ants flock of pigeons herd of cows goat donkeys elephants a pack of wolves இதெல்லாம்மே பாத்துறோம் இல்லையா so கோழி கூட்டத்துக்கு என்ன brood of hens அப்படினு பார்த்தோம் a murder of grouse அப்படினா என்ன காக்கா கூட்டம் காக்கா கூட்டத்துக்கு என்ன murder of grouse அப்படினு சொல்லுவோம் a school of fish அதாவது மீன்கள் கூட்டத்துக்கு என்ன சொல்லுவோம் a school of fish அப்படினு சொல்லுவோம் அடுத்து a scurry of squirrels squirrelsனா என்ன அணில் கூட்டத்துக்கு பேர் என்ன scurry அப்படினு பேரு அடுத்து swarm of bees தேனீக்கள் கூட்டத்துக்கு என்ன swarm அப்படினு பேரு troop of horse அப்படினா என்ன குதிரையோட கூட்டத்துக்கு பேர் என்ன troop அப்படின்றது so these are many more such interesting collective nouns in english we have learnt about these collective nouns with pictures right in this video so keep in your mind what is collective noun it is a group of things named collective noun right so collective noun nale group of things da thaniya oru idha vandu nama collective noun la solla mattom ipo pathina bouquet irukku illaya bouquet appadina group of flowers ah nama enna solluvom bouquet appdin solluvom illaya ore oru flower mattum நாம பொக்கேன்னு சொல்ல மாட்டோம் நிறைய फ्लावर्स சேர்ந்தா தான் என்ன சொல்லுவோம் பொக்கே அப்படினு சொல்லுவோம் இல்லையா சோ இட் இஸ் कॉल्ड கலெக்டிவ் நவுன் சோ கீப் இன் யுவர் மைண்ட் வாட் இஸ் கலெக்டிவ் நவுன் we have learnt about the collective nouns what are the collective nouns are here so many collective nouns are there we have learnt several collective nouns right let me see the next video with other interesting pictures as well the interesting topic thank you have a beautiful day